அனைவருக்கும் கனியன் குடும்பத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம யூடியூப்பில் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ கடைசியாக நம்ம பார்த்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மீப்போவா மீச்சிமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ட் ஒன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ நம்ம பார்ட் டூ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ பார்ட் ஒனில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சும்மா ரொம்ப பேசிக்காக எப்படியெல்லாம் கேட்கலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோங்க, சரியாங்க. ஸோ இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீ இன்னும் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம், எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம், சரியாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே வந்து நம்ம திருக்குறள்லேருந்து ஒரு திருக்குறள் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து திருக்குறளும் நம்ம இதோட படிச்சுக்கிறோம், சரியாங்க. ஸோ அதில் இன்றைக்கி நமக்கான மோட்டிவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு வள்ளுவ பெருமானார் சொல்கிறார், சரியாங்க. புரியுதாங்க? அப்போ வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்காதவனுடைய வாழ்க்கையானது, சரியாங்க, தீக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வள்ளுவ பெருமானார், சரியாங்க. அப்போ தீயையும் வைக்கோலையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னா என்னங்க, அடுத்த செகண்டில் அது சாம்பலாக மாறிடும், எந்த பயனுமே அதனால் கிடையாது, சரியாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் விழித்து கொண்டு நாளைக்கு நம்ம என்ன ஆகணும், நம்ம இன்னைக்கு படித்தோன்னா நாளைக்கு அரசு அதிகாரியாக நம்ம மாறிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். அதை நினைக்காம இன்னைக்கு பொழுது ஏதோ போனால் போதும், நாளைக்கு பார்த்துக்குருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் என்னதுங்க, தீக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போன்றது தான், எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், சரியாங்க. உங்களுக்கும் பயன் இல்லாமல், உங்களை பெற்றவங்களுக்கும் பயன் இல்லாமல், உங்களால் இந்த சமுதாயத்துக்கும் பயன் இல்லாமல் போயிடும், சரியாங்க. அதனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம், சரியாங்க. சரி வாங்க நம்ம இந்த வீடியோ செக்ஷனுக்கு போகலாம். இப்போது நம்ம பார்க்கக்கூடியது வந்து மீப்போவா மீச்சிமாவனுடைய பார்ட் டூ வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க, சரியாங்க. சரி வா இப்போ பாருங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது எல்லாமே நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்கிறதாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது சிக்ஸ்த்து நைன்த்து டென்த்து இந்த மூணு புக்லேயுமே என்ன இருக்கும், மீப்போவா மீச்சியமாக இருக்கும். நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணிக்கோங்க, சரியாங்க. சரி இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார், சரியாங்க. ஒரு நூல் விற்பனையாளர் அதாவது வந்து என்னதுங்க, நூல் நிறைய புத்தகங்களை விற்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா 175 ஆங்கில நூல், 245 அறிவியல் நூல், 385 கணித நூல் வச்சிருக்காப்புல. ஒவ்வொரு பெட்டியிலையும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைக்க விரும்புகிறார், சரியாங்க. நிறையா பெட்டி வச்சுருக்காப்புல, அதில் ஒவ்வொரு பெட்டியிலையுமே சம எண்ணிக்கையில் வந்து அவர் அடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ சம எண்ணிக்கையில் அடிக்கணும்னா அதிகபட்சமாக, இந்த வார்த்தை தாங்க உங்களுக்கு முக்கியம், இதுதான் இங்கே கீவேடேவும், சரியாங்க. அதிகபட்சமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அதிகபட்சம் அப்படின்னா நீங்கள் எதை எடுக்கணும் அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் பார்க்கணும், சரியாங்க. அதிகபட்சம்னா என்ன பண்ணணும், இதே இது குறைந்தபட்சம் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மீச்சியமாக பார்க்கணும், அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட், சரியாங்க. இப்போ பாருங்கள் என்னென்ன நம்பருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க 175, 245, அடுத்து வந்து என்னதுங்க 385, சரியாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் இங்கே வந்து ஹெச்சிசிஎஃப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிசிஎஃப்னா என்னன்றதை வந்து நம்ம பார்ட் ஒன்ல வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், சரியாங்க. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குங்க, சரியாங்க. இப்போ ஹெச்சிசிஎஃப் பார்க்கணும். அப்போ ஒரு பொதுவான வாய்ப்பாடு நான் எடுக்கிறேங்க. இப்போ அஞ்சா வாய்ப்பாடு எடுக்கிறேன், 315 மிச்சம் 2 25 5 25 இங்கே என்னஞ்சா சாரி 4 5 20 அதுக்கப்புறம் ரிமைனிங் 4 இருக்கு 45 9 5 45, சரியாங்க. இங்கே 7 5 35 மிச்சம் 3 7 5 35, சரியாங்க. அடுத்து ஒரு காமனான வாய்ப்பாடு எடுக்கலாம்னா 7 வாய்ப்பாடு நான் எடுக்க போகிறேன், 5 7 35 7 7 49 11 7 77, சரியாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான வாய்ப்பாடை தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ 5 இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது, இது எல்லாமே மாறுபட்ட எண்கள். இங்கே 1 தவிர்த்து மீதி எந்த ஒரு பொதுவான வாய்ப்பாடையும் நம்ம வந்து எடுக்க முடியாதுங்க, சரியாங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து சம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பெறுவோமாங்க. அப்போ HCF ஓட மதிப்பு வந்து என்னதுங்க, 5 × 7 = 35. அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ எத்தனை பெட்டிகள் அவருக்கு தேவைப்படும் அப்படின்னா 35 பெட்டிகள் தேவைப்படும், சரியாங்க. இதாங்க ஆன்சர், புரியுதாங்க, புரியுதுங்களா. இந்த மாடலில்
நமக்கு குரூப் ஒன்றுக்கே எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம்லேயே கொஸ்டின் வச்சுருக்கோங்க சரியாங்க. அதே கொஸ்டின் நம்ம சிக்ஸ்த்து புக்கில் தான் இருக்குது, அதையும் நம்ம ஃப்ரேம் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம் புரியுதா. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கறணும் சரியாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பெட்டிகள் அவருக்கு தேவைப்படும் அப்படின்னா 35 பெட்டிகள் தேவைப்படும் சரியாங்க. அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த வினா இதே மாதிரி தான் பாருங்களேன், முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள இதாங்க, இதான் வந்து என்னதுங்க குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டினுங்க. வேணா குரூப் ஒன் கொஸ்டின் நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் சரியாங்க. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர் கொள்ளளவு உடைய கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரங்களின் அதிகபட்ச கொள்ளளவு. அதிகபட்சம் அப்படின்ற வார்த்தை சொன்னானாங்க சரியாங்க. அப்போ ஒன்றுமே இல்லைங்க, என்கிட்ட வந்து 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர் சரியாங்க, ஒரு 4 கேன் வந்து 4 இவ்வளோ பால் நான் வச்சுருக்கேன். இதில் நான் வந்து எந்த அளவு, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க பால் ஊற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு படி பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த படியில் எந்த படியை பயன்படுத்தினா இந்த மூணுக்குமே நான் வந்து ஈக்குவலாக நான் வந்து இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதிகபட்சம் அப்படின்னா அச்சிசியை பார்க்கணும், நம்பர் வந்து என்னதுங்க 80, 100, 120 சரியாங்க. முதல் எடுத்தோடனே பத்தா வாய்ப்பாடு போட்டுடலாமாங்க, 8 பத்தா 80, 5 பைத்தா 100, 12 பத்தா 120 சரியாங்க. அடுத்து என்னதுங்க பண்ணலாம், இங்கே 4 வாய்ப்பாடு போடலாமாங்க, 4 வாய்ப்பாடு போட்டோம்னா 8 வரும், 12 வரும், ஆனால் 10 வராதுங்க. அப்போ 2 வாய்ப்பாடு நம்ம போடுவோம் சரியாங்க. அப்போ காமனாக வந்து என்ன பண்ணலாம், 2 வாய்ப்பாடு நம்ம கொடுக்க போகிறோம். இது 10, அடுத்து 2 வாய்ப்பாடு போட்டோம்னா 4 2 8, 5 2 10, 6 2 12. இதுக்கு மேலே ஒரு பொதுவான எண்ணை வந்து நம்ம எடுத்து நம்ம டிவைட் பண்ண முடியாது சரியாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 × 2 = 20 லிட்டர் சரியாங்க. அப்போ அதிகபட்சமாக நம்ம எதை எடுத்தோம்னா ஈக்குவலாக அளக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20 லிட்டர் படி எடுத்து நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக நீங்கள் வந்து அளந்துடலாம், மீதி இருக்காது சரியாங்க. புரியுதாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்த வினா பாருங்க, திரும்ப அதே மாதிரி தான், அந்த மூணு வினாலேருந்து ஏதாவது ஒரு வினா வந்து அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரியாங்க. கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கறணும். அடுத்து பாருங்க, 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், அடுத்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், அடுத்து 4 மீட்டர், இந்த மாதிரி கொண்ட கயிறுகளோட நீளங்களை சரியாக அளக்க பயன்படக்கூடிய கயிற்றோட அதிகபட்ச நீளம் என்ன. இங்கேயும் அதிகபட்சம்னு சொல்லியிருக்காங்க சரியாங்க. இதில் மீட்டர் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது, எப்பயுமே வந்து குறைஞ்ச அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க சரியாங்க. இப்போ லிட்டர் இருக்குது, மில்லி லிட்டர் இருக்குது அப்படின்னா மில்லி லிட்டருக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க புரியுதாங்க. கிலோமீட்டர் இருக்குது, மீட்டர் இருக்குன்னா கிலோமீட்டரை விட சின்னது மீட்ரு, அப்போ அதுக்கு மாற்றிக்கோங்க. எது வந்து சின்ன மதிப்போ அந்த மதிப்புக்கு மாற்றிக்கோங்க. இங்கே வந்து என்னதுங்க மீட்டர், அப்போ 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மீட்டரோட மதிப்பு வந்து என்னதுங்க 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரியாங்க. இப்போ பாருங்க இங்கே என்னங்க இருக்கு, 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டருக்கு வந்து 100 வருமாங்க, 100 × 20 கூட்டிங்கன்னா 120 சென்டிமீட்டர் சரியாங்க. அடுத்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அப்படின்னா 3னா 300, 300 கூட 60 கூட்டினீங்க அப்படின்னா 360 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்க 4 மீட்டர், அப்போ 4 மீட்டர் அப்படின்னா 400 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு தான் நான் இப்போ வேல்யூ பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், 120, 360, அடுத்து 400 சரியாங்க. அப்போ எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், பத்தா வாய்ப்பாடு போடலாமாங்க. அடுத்து 12 பத்தா, 36 பத்தா, 40 பத்தா, 400, அடுத்து 4 வாய்ப்பாடு போடலாம். இங்கே பாருங்களேன், 3 × 4 = 12, 9 × 4 = 36, 5 × 4 = 40 சரியாங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 3 வாய்ப்பாடு எடுத்தோம்னா இது அடியாகும், இது அடியாகும், ஆனால் 10 வந்து அடிக்க முடியாது சரியாங்க. அப்போ இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, அடுத்து இந்த இது வந்து வேறுபட்டு இருக்கிறதுனால HCF இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. அப்போ இங்கே மதிப்பு வந்து என்னதுங்க, 10 × 4 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் சரியாங்க. அப்போ அந்த கயிறை அளக்க பயன்படக்கூடிய, சரியாக அளக்க பயன்படக்கூடிய அதிகபட்சமான நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த 40 சென்டிமீட்டர் தான் இருக்கும் புரியுதாங்க. அப்போ அதிகபட்ச நீளத்தை வச்சு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க சரியாங்க. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வினா வந்து அடிக்கடி கேட்குறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரியாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த வினா பாருங்களேன், அடுத்து நம்ம எஸ்ஐ போலீஸ் இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி இந்த கொஸ்டின். இப்போ TNPSC இந்த மாதிரி கொஸ்டின் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா பள்ளி புத்தகத்தில் இருக்குது சரியாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இரு எண்களோட மீச்சிமா 432, மீபேக்கா 36, இதில் ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் காண்க. இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டினில் எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க, HCFம் கொடுத்துருப்பாங்க, இரு எண்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு எண் அவங்க கொடுத்துருவாங்க, இன்னொரு எண் உங்களுக்கு கேட்டால் இதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க.
என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரியாங்க, இதில் எக்ஸ்னா என்ன சார், ஒய்னா என்ன சார், எல்சிஎம்னா என்ன, ஹச்சிசிஎஃப்னா என்ன, இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ எக்ஸ் ஒய்னா அவங்க இரு எண்கள் சொல்லியிருக்காங்களாங்க, அதில் ஒரு எண் நான் எக்ஸ் வச்சுக்கிறேன், இன்னொரு எண் வந்து ஒய் வச்சுக்கிறேன். சரியாங்க, இப்போ பாருங்கள் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ நான் எழுதுறேன் பாருங்களேன். மீச்சிமா எல்சிஎம் வந்து எவ்வளோங்க கொடுத்துருக்காங்க, 432 கொடுத்துருக்காங்க. ஹச்சிசிஎஃப் மீ பேக்கா அப்படின்னா ஹச்சிசிஎஃப்ங்க, அப்போ 36 கொடுத்துருக்காங்க. ஒரு எண் அப்படின்றப்ப எக்ஸில் போட்டேன், இன்னொரு எண் கேட்குறாங்க. சரியாங்க, இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஈக்குவலாக டிவைட் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ நாலா வாய்ப்பாடு நான் போடுறேன், 2 4 8 சரியாங்க, ரிமைனிங் 2 7 4 28 சரியாங்க. இங்கே பாருங்கள், 1 4 4 0 32 வந்து என்னங்க 32. அடுத்தது பாருங்களேன், 3 9 27 4 9 36 சரியாங்க, 9 வாய்ப்பாடு பயன்படுத்துகிறேன், 3 9 27 4 9 36 அடுத்து இங்கே 3 வாய்ப்பாடு, இங்கே பாருங்கள், 1 3 3 இங்கே 3 3 9 மிச்சம் 1 6 3 18 அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 36 × 4 மட்டும் இருக்குது. சரியாங்க, இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், 36 4 6 4 24 3 5 12 14 சரியாங்க. அப்போ ஒய்யோட மதிப்பு, அதாவது இன்னொரு என்னோட மதிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 144 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். சரியாங்க, அப்போ இங்கே என்னங்க பயன்படுத்துகிறேன், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப், எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப்பும் நமக்கு கொடுத்துட்டாங்க, அதில் ஒரு என் எக்ஸ் ஒய் அப்படின்றது வந்து எக்ஸ் ஒரு என்னு ஒய் ஒரு என்னு, எக்ஸ் வந்து என்னது நமக்கு ஏதோ ஒரு எண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம், இன்னொரு எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரியாங்க, அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு வருது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 144 வருது. சரியாங்க, அவ்வளோதாங்க. அப்போ மற்றொரு எண்ணோட மதிப்பு வந்து என்னதுங்க 144. சரியாங்க, அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்களேன், திரும்ப அதே மாதிரி தான் இன்னொரு வினா வச்சுருக்கோம், இரு சார்பகா எண்களின் மீச்சியமாக 5005 அதில் ஓர் எண் 65 அப்போ மற்றொரு எண். அப்போ இந்த இதை பார்த்துட்டாலே நான் என்ன ஃபார்முலா எழுதணும், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் இதானுங்க ஃபார்முலா. அதை திரும்ப எழுதுறேன், ஏன் அப்படின்னா உங்களுக்கு மனப்படமாகணும் அப்படின்றதுக்காக தான். சரியாங்க, இதில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களாங்க, இரு சார்பகா எண்கள் அப்படின்னு. இப்போ இவங்க கொடுத்துருக்கிறத நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்களேன், இரு சார்பகா எண்களோட மீச்சியமான எல்சிஎம் எவ்வளோ, 5005 ரைட்டுப்பா. ஆனால் ஹச்சிசிஎஃப் எனக்கு தெரியாதே. அடுத்து இங்கே என்னப்பா சொல்லியிருக்காங்க, இதில் ஒரு எண் சொல்லியிருக்காங்களாப்பா, ஒரு எண் வந்து 65 எடுத்துக்கிட்டேன், அப்போ இன்னொரு எண் என்னன்றதை என்னை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பட் இந்த ஹச்சிசிஎஃப் வந்து வேல்யூ கொடுக்கலையே அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, இது டைரெக்டாகவே வச்ச கொஸ்டினுங்க. சரியாங்க, பள்ளி புத்தகத்தில் புக் பேக்லேயும் இருக்குது, டைரெக்டாகவும் கொஸ்டின் பேப்பரில் வச்சுருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இரு சார்பகா எண்கள் அதாவது சார்பகா எண்களோட மீப்போவா மதிப்பு என்னவாக இருக்கும். சரியாங்க, அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, குறிப்பிடுத்துக்கங்க, சார்பகா எண்களின் மீப்போவா மதிப்பு. சரியாங்க, மீப்போவா மதிப்பு வந்து 1ங்க, இந்த இது டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. அப்போ சார்பகா எண்கள்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 17 19 இது ரெண்டுமே ஒரு பகா எண்கள். சரியாங்க, அப்போ இந்த ப்ரைம் நம்பரை எப்படிங்க எந்த வாய்ப்பாடாலங்க பொதுவாக நம்ம அடிக்க முடியும், 1 வாய்ப்பாடு தாங்க, புரியுதாங்க, 1 தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படக்கூடியது வந்து என்னதுங்க பகா எண்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1 தானங்க, அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே நான் ஹச்சிசிஎஃப்ல வந்து 1ன்றதை நான் அப்ளை பண்ணுறேன், திரும்பவும் சொல்கிறேன், சார்பகா எண்களோட மீச்சியமாக கொடுத்துருக்காங்க, மீப்போவோட மதிப்பு 1, இது உங்களுக்கு தெரியணுங்க. சரியாங்க, அடுத்து இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்ம அடித்து கொடுக்க போகிறோம். இப்போ 5வது வாய்ப்பாடு பயன்படுத்துகிறேன், 5 3 5 15 இங்கே 5 0 0 1. சரியாங்க, அடுத்து இங்கே 13வது வாய்ப்பாடு பாருங்கள், 13 13 இங்கே 7 13 91ங்க. சரியாங்க, ரிமைனிங் 9 இருக்குது, அது கூட 1 போடுறேன், 91 திரும்ப, அப்போ 7 13 91 அப்போ ஈயோட மதிப்பு வந்து என்னதுங்க 77. அப்போ இன்னொரு எண்ணு வந்து என்னதுங்க 77 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர், புரியுதாங்க. ஸோ போன சமம் இந்த சமம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், இங்கே வந்து என்னென்னா ஒரே ஒரு குறிப்பு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும், சார்பகா எண்களோட மீப்போவோட மதிப்பு 1 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதாங்க. சரியா, அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இப்போ அடுத்த வேணா பாருங்களேன், அடுத்து இரு எண்களோட மீ பேக்கா, மீ பேக்கானா முன்னாடியே சொன்னேன், ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதோட மீச்சிமா. அப்போ ரெண்டு எண், அந்த எண்ணோட ஹச்சிசிஎஃப்பும் கொடுத்துட்டேன், எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க, அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ
அந்த ரெண்டு எண்ணெய் இன்ன வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு எண்ணெய் கொடுத்துட்டு இன்னொரு எண்ணெய் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த கணக்குல என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எண்ணெய் எனக்கு தெரியாது, ஆனா அந்த எண்ணோட வேறுபாடு மட்டும் எட்டுன்றது எனக்கு தெரியும். அப்ப அந்த எண்ணெய் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அதோட கூடுதல் என்னவாக இருக்கும். அப்ப அந்த ரெண்டு எண்ணெய் இருக்காங்க, நான் ரெண்டு எண்ணெய் கண்டுபிடிக்க போறேன், அந்த எண்ணோட டிஃபரன்ஸ் வந்து எட்டு இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேனோ, சரியாங்க. அப்ப எட்டு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டையும் நீங்க கூட்டி ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சம்ம நம்ம எதிர்கொள்ளும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் எடுத்தோடனே மீச்சிமா இருக்காங்க, அந்த மீச்சிமாவுக்கு நார்மலா எப்பையும் போல ரெண்டாம் வாய்ப்பாடுல இருந்து கடைசி வரைக்கும் போங்க, வருஷப்படி போங்க. அதாவது ரெண்டாம் வாய்ப்பாடு, மூணாம் வாய்ப்பாடு, நாலாம் வாய்ப்பாடு, அப்ப ஒவ்வொரு டேபிளா நீங்க போகணும், சரியாங்க. இப்ப ரெண்டாம் வாய்ப்பாடு நான் எடுக்கிறேன், செவன் டைம்ஸ் இருக்குமாங்க, ஃபோர்டீன், திரும்ப ஃபோர்டீன் வரும், செவன் டைம்ஸ். அடுத்து ஏழாம் வாய்ப்பாடு எடுக்கலாமா, பதினோரு ஏழா எழுவத்தேழு, அடுத்து பதினொன்று நான் வெளியெடுக்கிறேன் இங்கே ஒன்றுங்க. அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இப்போ காரணிப்படுத்த முறையில் காரணிகள் அப்படின்னா இதோட காரணிகள் வந்து என்னென்னதுங்க, இந்த மூணு தான் இதோட காரணிகள், சரி அங்கே புரியுதாங்க. இன்னொன்று நமக்கு என்ன தெரியும், இங்கே எடுக்கும்போது எப்பயுமே HCF இன்ட்டு LCM அப்படின்னு எடுத்துக்கிறோங்க. HCFோட மதிப்பை என்ன கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், ரெண்டு, சரியாங்க. அடுத்து இன்ட்டு, அடுத்து என்னங்க இருக்குது இங்கே எல்சிஎம்க்கு என்னங்க இருக்குது, ரெண்டு இன்ட்டு ஏழு இன்ட்டு பதினொன்று, இதானங்க இருக்குது. இங்கே ஒன்றுன்ற மதிப்பை விட்டுறணும், அது தேவை கிடையாது, ஒன்றுனால எதனா நமக்கு எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது, சரியா. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கணுங்க. அப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கிறேன், அடுத்து ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கிறேன், சரியாங்க. அப்போ ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு, ஈரேலாம் பதினாலு. அப்போ ரெண்டு எண்கள், அந்த ரெண்டு எண்கள் என்னதுங்க, இருபத்தி ரெண்டு, இன்னொன்று பதினாலுங்க. இப்போ நான் அவங்க சொன்ன கான்செப்ட் பார்க்கணுமாங்க, அவங்க எனக்கு என்னங்க சொன்னாங்க, இந்த இரண்டு எண்ணுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு என்னவாக இருக்கும், எட்டுன்னு சொன்னாங்களாங்க. நீங்களே பாருங்க, இருபத்தி ரெண்டுலேருந்து பதினாலு போச்சுன்னா ரிமைனிங் என்னங்க இருக்கும், எட்டு வந்து இருக்குங்க பேலன்ஸ் வந்து, சரியாங்க. அப்போ அந்த இரு எண்கள், இதே கொஸ்டின் என்ன பண்ணலாம், அந்த இரு எண்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்கலாமாங்க. அப்போ அந்த இரு எண்கள்னா என்னது, இருபத்தி ரெண்டும் பதினாலும் தான் அந்த இரு எண்கள். ஆனால் எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கூடுதல் என்னவாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டையுமே என்ன பண்ண போகிறேன், கூட்ட போகிறேன். அப்போ கூடுதல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, முப்பத்தி ஆறு. இருபத்தி ரெண்டையும் பதினாலையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 36 அப்படின்றது இதனுடைய ஆன்சர், புரியுதாங்க. ஸோ இது கொஞ்சம் விதிவிலக்கான சம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும், சரியாங்க. ஏன்னா ரெண்டுக்குள்ளே வேறுபாடு இன்ன வரைக்கும் வந்து என்னதுங்க, ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம், அதில் ஒரு எண்ணு கொடுத்துட்டான், இன்னொரு எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இங்கே அந்த ரெண்டு எண்ணோட வேறுபாடு கொடுத்துட்டான், அந்த ரெண்டு எண்ணோட கூடுதல் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, சரியாங்க. அவ்வளோதான், இந்த குறிப்பெடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், சரியாங்க. அவ்வளோதான், அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இப்போ அடுத்த வினா பாருங்களேன், இந்த மாதிரி சம்மம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸுக்கும் எஸ்ஐக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிக்கும் முன்னாடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சரியாங்க. முன்னாடியே கேட்டாங்க, இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அடுத்த குரூப் ஃபோருக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மாடலில் கூட நமக்கு ஒரு வினா வந்து வடிவமைக்கலாம், சரியாங்க. கொஞ்சம் நல்லா பாருங்கள், மூன்று போக்குவரத்து சந்திப்புகளில் இருக்கக்கூடிய விளக்குகள், ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்போ வந்து என்னதுங்க, போக்குவரத்து சிக்னல்ஸ் வருவாங்க. அப்போ அந்த சிக்னலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முறைய, சரியாங்க, அதில் இருக்கக்கூடிய விளக்குகள், மூணு விளக்கு இருக்குமாங்க, ஒவ்வொன்று முறையே 40 செகண்ட்ஸு, 60 செகண்ட்ஸு, அடுத்து 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன, சரியாங்க. அடுத்து அந்த விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு, சரியாங்க, ஒன்றாக அது வந்து ஒளிர்ந்தது, சரியாங்க. காலை 8 மணிக்கு வந்து ஒன்றாக ஒளிர்ந்தது எனில் திரும்ப அது வந்து எப்போ ஒன்றாக ஒளிரும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சம்ஸுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே மீச்சியமாக தாங்க, சரியாங்க. இப்போ பாருங்கள், எல்சிஎம் பார்க்க போகிறேன், என்னென்ன அங்கே இருக்குது, 40 மதிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க, 60, 72 மீச்சியமாக அப்படின்னா வந்து முதல் வந்து நாலாம் வாய்ப்பாடு போடலாமாங்க. இங்கே பாருங்கள், 15 நாங்கா, சாரி, 5 நாங்கா 40ங்க, அதான் 1 0, 15 நாங்கள் 60, 16 நாங்கள் 64, 17 நாங்கள் 68, 18 நாங்கள் 72, சரியாங்க. வேணா இப்படி கூட பார்த்துக்கோங்க, ஒரு நாளாக 4, ரிமைனிங் 3, 32 என்னங்க, 32. அடுத்து என்னங்க பண்ணலாம், மூணாம் வாய்ப்பாடு நான் பயன்படுத்துகிறேன், 10, 5 3 15, 6 3 18, அடுத்து 5 வாய்ப்பாடு நான் போடுறேன். அப்போ 2 5 10, 1 5 5 6ங்க, சரியாங்க. அடுத்து 2 வாய்ப்பாடு போடுறேன், 1 2 2, 3 2 6, திரும்ப இந்த 3 நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். மீச்சியமாக அப்படின்னா ஃபைனலில் வந்து 1.1.1 அப்படின்னு சொல்லி வரணுங்க. இப்போ எல்லாத்தையுமே இப்போ இருக்குங்க, 4 3 12, 12 5 60, 62 120, 120 3 360, வேணா இந்த சைடு கூட நீங்கள் தனியாக பெருகிக்கோங்க, 4 × 3 × 5 × 2 × 3ங்க, சரிங்க. இப்போ பாருங்கள், 4 3 12, 5 2 10, இங்கே ஒரு 3,
பன்னெண்டு மூணா முப்பத்தாறு, முப்பத்தாறு கூட பத்து ஆட் பண்ணுங்க, 360 என்னதுங்க வினாடி. சரியாங்க, இந்தது ரொம்ப முக்கியங்க. வினாடியில் கொடுத்துருக்காங்களா நிமிடத்துக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு நிமிடம் ஈக்குவல் டு 60 வினாடி. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுதாங்க, ஒரு நிமிடம் ஈக்குவல் டு 60 வினாடி. அப்போ இந்த 360 வினாடியை நான் நிமிடத்துக்கு மாற்றுறேங்க. அப்போ நிமிடத்துக்கு மாற்றினேன் அப்படின்னா பை 60 போடலாமாங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஜீரோவுக்கு ஜீரோ அடி ஆயிடுச்சு, ஓர் ஆறு 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 ஆறாக 36. அப்போ எத்தனை நிமிடம், 6 நிமிடம். அப்போ இதுக்கு முன்னாடி எப்போ அந்த விளக்கு ஒளிர்ந்தது, காலையில் 8 மணிக்கு ஒளிர்ந்ததாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க, அடுத்து எப்போ ஒளிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலை 8 மணி, அதுக்கப்புறம் என்னதுங்க 6 நிமிடங்கள். சரியாங்க, எத்தனை மணிக்கு அப்போ ஒளிரும் திரும்ப, 8 மணி 6 நிமிடங்கள் அப்படின்றப்போ வந்து அந்த விளக்கு திரும்பவும் ஒளிரும். புரியுதாங்க, அவ்வளோதாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாத்துக்குமே வந்து எல்சியம் பார்த்தினாங்க, எல்சியம் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், இதை வினாடியில் இருக்கிறத நிமிடத்துக்கு மாற்றினேன். நிமிடத்துக்கு மாற்றும்போது டிவைடட் பை 60. அப்போ மேலே இங்கேயே நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 6 நிமிடங்கள் கிடைக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி எப்போ அந்த மூணு விளக்கு ஒளிந்தது, 8 மணிக்கு. அப்போ இங்கே ஒரு 6 நிமிஷம், அப்போ எப்போ ஒளிரும், 8 மணி 6 நிமிடங்கள். சரியாங்க, அதாவது 8:06 அது வந்து திரும்பவும் அந்த விளக்குகள் எல்லாமே ஒன்றாக ஒளிரும். சரியாங்க, அவ்வளோதாங்க இந்த வினா. சரியாங்க, அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்களேன். அப்போ இங்கே இது இந்த செஷனோட லாஸ்ட் க்வெஸ்சனுங்க. சரியாங்க, இந்த மாடலில் நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்ததுலேயும் நம்ம ஒரு ஒரு மாடலுக்குமே ரெண்டு ரெண்டு க்வெஸ்சனுக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம். சரியாங்க, அப்போ இந்த மாடலுக்கு இந்த ரெண்டு க்வெஸ்சன் வந்து நம்ம வச்சுருக்கோம். பார்த்துக்கோங்க, இப்போ பாருங்கள், வில்சன் இருக்காரு, மதன் இருக்காப்புல, குணசேகரன் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு வட்ட வடிவிலான ஒரு பாதையோட ஒரு சுற்று. சரியாங்க, ஒரு வட்டமான பாதை இருக்குங்க. அதை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு வில்சனுக்கு 10 நிமிஷம், அடுத்து மதனுக்கு 15 நிமிஷம், அடுத்து குணசேகரனுக்கு 20 நிமிஷம். சரியாங்க, சுற்றி வர்றாங்க. அவங்க வந்து காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள். திரும்ப அதே க்வெஸ்சன் தானங்க, பேரு மாறி இருக்கு, கான்செப்ட் மாறி இருக்கு, அவ்வளோதான். புரியுதாங்க, அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய இப்போ இது வந்து மாறி இருக்கு. இப்போ பாருங்க என்னன்னு சொல்லி பாருங்க, என்னங்க இருக்கு, 10 இருக்கு 15 இருக்கு 20 இருக்கு. அஞ்சா வாய்ப்பாடு இருக்கலாமாங்க, 2, 5, 3, 5, 15, 4, 5, 20. அடுத்து ரெண்டாம் வாய்ப்பாடு இருக்கலாமா, 1, 3 அப்படியே வரும், 2, 4. திரும்ப மூணாம் வாய்ப்பாடு நான் எடுக்கிறேன், திரும்ப நான் ரெண்டாம் வாய்ப்பாடு எடுக்கிறேன். சரியாங்க, அப்போ ரிமைனிங் வந்து என்னதுங்க, அதாவது 1, 1, 1 வரணும். இப்போ எல்சிஎம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பாருங்க, 5 × 2 × 3 × 2. அப்போ 5, 2, 10, 2, 3, 6. அப்போ என்னதுங்க, 60 நிமிடங்கள். சரியாங்க, 60 நிமிடங்கள். ஆனால் இங்கே வந்து என்னங்க இருக்குது, காலை 7 மணின்னு இருக்காங்க. அப்போ நம்மளும் எதுக்கு மாற்ற போகிறோம், மணிக்கு மாற்ற போகிறோம். சரியாங்க, அப்போ மணிக்கு மாற்றிங்க அப்படின்னா 1 மணி ஈக்குவல் டு என்னதுங்க, 60 நிமிடங்கள். சரியாங்க, அப்போ இந்த 60 × 60 போட்டோம் அப்படின்னா 1 மணின்னு மாறிடும். சரியாங்க, ஆல்ரெடி எப்போங்க அந்த ரெண்டுமே ஒன்றா சந்திச்சாங்க, 7 மணிக்கு. இப்போ +1 அப்போ திரும்ப அவங்க எத்தனை மணிக்கு சந்திப்பாங்க அப்படின்னா 8 மணிக்கு அவர்கள் திரும்பவும் ஒன்றாக சந்திப்பார்கள். புரியுதாங்க, அப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சம்மம் கூட இருக்கும். அந்த சம்மம் வந்து என்னதுங்க, நீங்கள் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புரியுதாங்க, அப்போ இந்த இதில் வந்து இந்த செஷனில் வந்து நம்ம வந்து ஒரு 8 சம்ஸ் எடுத்தோம். இதில் வந்து என்னதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாடல் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் நினைக்கலாம் 8 சம்மு தானடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. 3 மாடல் கொடுத்துருக்கேன். மொதல் க்வெஸ்டின் அதிகபட்சம் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 2 எண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 2 எண்களோட மீப்பேவாக கொடுத்துருப்பாங்க, மீச்சியமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ 1 எண் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு எண் என்ன, இது வந்து 2வது மாடல் நம்ம பார்த்தோம். அடுத்து 3வது மாடல் என்ன பண்ணோம், இந்த மாதிரி 3 போக்குவரத்து சிக்னலில் ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு நேரத்தில் எரிஞ்சிச்சு, இந்த 3மே ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் எரிஞ்சிச்சு, அப்போ திரும்ப எப்போ இந்த 3 ஒன்றாக ஒளிரும். சரியாங்க, அந்த மாதிரி மாடலில் இந்த க்வெஸ்டினும் நம்ம பார்த்துருக்கோம். சரியாங்க, அப்போ கிட்டத்தட்ட 3 மாடல் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த செஷனில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரியாங்க, ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியாங்க, தொடர்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பர்சன்டேஜ் கேட்குறீங்க, கண்டிப்பாக அடுத்தடுத்த டாப்பிக்கில் என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் சம்ம நம்ம கொடுக்க போகிறோம். சிலர் ஏஜ் ப்ராப்ளம் கேட்குறீங்க, எல்லா கிளாஸுமே நம்ம, அதாவது எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு 100% வந்து நம்ம கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். சரியாங்க, நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
சரியாங்க. சோ நீங்கள் அனைவரும் வெற்றியடைய கணியன் குழுமத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவம் மிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9999545433 கணியன் IAS அகாடமி, நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.